நடிகை ரேகா நாயர் முதல்ல சின்னத்திரையில அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் டைரக்ஷன்ல இரவின் நிழல் படத்துல அரை நிர்வாண காட்சியில் நடிச்சதன் மூலமா வைரல் ஆனாங்க. அதுக்கப்புறமா பைல்வான் ரங்கநாதன் கூட பிரச்சனை, விஜய் சித்ரா விவகாரம், நிர்வாணம் பற்றிய இவங்களோட புரிதலை சொன்னதுன்னு அடிக்கடி சர்ச்சையில சிக்கி ட்ரெண்டிங்லயே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு இன்டர்வியூல ரேகா நாயர் அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு 17 வயசுலயே மேரேஜ் ஆயிருச்சு, 18 வயசு இருக்கும் போதே என் டாட்டர் பிறந்துட்டா, அப்பவே என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, இப்போ எனக்கு 37 இயர்ஸ் ஆகுது, 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் செகண்ட் மேரேஜ் செஞ்சுகிட்டேன், இந்த 20 வருஷத்துல பெரிய மாற்றங்களை எனக்குள்ள நானே பாக்குறேன், நான் வீடு வாங்கிட்டேன், 2 கார் வச்சிருக்கேன், முடியாதுன்னு இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க ரேகா நாயர். பல தடைகளை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்க ரேகா நாயரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.